உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். இன்றைக்கு தேவனுடைய உள்ளத்தில் பாரப்படுத்தியிருக்கிற தேவ செய்தி, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நம்ம சபையில் பேசியிருக்கிறேன். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு செய்தி. ஆனால் ஜெபிக்கும்போது மீண்டுமாக அந்த செய்தியை சபையில் பேசணும்னு சொல்லி கர்த்தர் உள்ளத்தில் பாரப்படுத்தினார். இன்றைக்கு இந்த உள்ளத்தில் கர்த்தர் இந்த செய்தியை பாரப்படுத்தினபடினால இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எசேக்கியேல் சாப்டர் 47 ஃப்ரம் வேர்ஸ் 1 to 12. எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 to 12 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடம் எங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது எங்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். 1 வசனம் வாசியுங்க. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். பின்பு எருசலேமில் இருக்கிற தரிசனத்தில், எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தின் வாசலுக்கு, அப்போ தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு, தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு. இவங்க பாபிலோனிய சிறை இருப்பில் இருக்காங்க, இவருக்கு தரிசனம் கிடைக்கும். புதிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஆலயத்தினுடைய வாசலுக்கு அவர் என்னை கொண்டு வருகிறார். இதோ வாசற்படியின் கீழ், வாசற்படியின், எருசலேமுடைய தேவாலயத்தின் வாசற்படியிலிருந்து கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு, தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. நீங்க உங்கள் எல்லா பைபிள்லையும் தமிழ் பைபிள்லாம் கூட மேப் இருக்கும். அந்த மேப் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு கிழக்கு, எருசலேமுக்கு கிழக்கு தான் சவக்கடல் இருக்கு.
எருசலேமுக்கு கிழக்க சவக்கடல் இருக்கு. நீங்கள் இந்த தேவாலயத்திலிருந்து அந்த தேவாலயத்துக்கும் அந்த சவக்கடலுக்கும் இடையில் ஒரு வனாந்தர பகுதி. இப்போ எருசலேமுக்கு கிழக்க தேவாலயத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு என்ன செய்ய வாசிங்க, நதி புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. கிழக்கே ஓடுகிறதா இருந்தது, அந்த வனாந்தர வழியாக அது சவக்கடல் நோக்கி ஓடுது. வாசிங்க, ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய். இந்த ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அந்த தண்ணீர் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. பிரியமானவர்களே, ஆனால் இன்றைய வரைக்கும் அந்த தேவாலயம் கட்டப்படலை. அந்த தேவாலயம் பிரியமானவர்களே, பின்பு ஜெருபாபேல் காலத்தில் கட்டப்பட்டது. மீண்டுமாக ரோமர்களால் தீத்துராயினுடைய நாட்களில் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. இப்போ அங்கே தேவாலயம் கிடையாது. எருசலேமில் இதுவரைக்கும் எந்த நதியும் கிடையாது. எருசலேம்லேருந்து ஒரு நதி புறப்பட்டு அந்த நதி கிழக்காக பாய்கிறது இதுவரைக்கும் நடக்கலை. அப்படி ஒரு நதி இல்லை. ஆனால் இப்படி ஒரு நதி வரும்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த தீர்க்கதரிசனம் வரலாற்றில் நிறைவேறலை. பிரியமானவர்களே, இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம் யோவேல் 3:18. ஜோயல் chapter 3:18 வாசிங்க. அக்காலத்தில், ஒரு பிற்காலத்தில், கடைசி காலத்தில், அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு, அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாகும். சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கு ஆலயத்துக்கு கிழக்க இருக்குது. சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கு, அது ஒரு வனாந்தரம் போல வறண்ட இடம். அந்த பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும்னு யோவேல் சொல்லியிருக்கார். யோவேல் சொன்ன இன்னொரு தீர்க்க தரிசனம் பெந்தேகோஸ்த நாளில் அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்போது நிறைவேறியது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் எழுத்தின்படி எருசலேமுடைய தேவாலயத்திலும், தேவாலயமும் அங்கே இல்லை, அங்கேருந்து ஒரு நதி புறப்பட்டு கிழக்க பாயலை. ஆனால் யோவேலும் அதை சொல்லியிருக்காரு, எசேக்கியேல் சொல்லியிருக்காரு, யோவேல் சொல்லியிருக்காரு. சகரியா என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிங்க. சகரியா chapter 14:8, சகரியா 14:8 வாசிங்க. அந்நாளிலே, கடைசி நாள், அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள், சாதாரண தண்ணீர் இல்லை, ஏதோ மழை காலத்தில் மாத்திரம் ஓடுற தண்ணீர் இல்லை. இப்போ சில நதிகள் நம்ம இந்தியாவில் ஜீவ நதின்னு சொல்கிறோம். பெரிய மாணவர்கள் எங்கள் ஊரில் உள்ள தாமிரபரணி கூட ஒரு ஜீவ நதி, த்ரோடு த இயர் அதில் தண்ணி இருக்கும், அதான் ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. சில நதிகள்லாம் சீசன் சீசனுக்கு தான் தண்ணி வரும், மழை பெய்யும்போது தண்ணி வரும். ஜீவநதினா எப்போதும் தண்ணி இருக்கு. இங்கே பார்க்குறோம் அந்நாளிலே ஜீவ தண்ணீர். இது என்ன ஜீவ தண்ணீர்? ஜீவன் தருகிற தண்ணீர், ஜீவன் தருகிற தண்ணீர், ஜீவ தண்ணீர். எருசலேமிலிருந்து புறப்பட்டு, இவங்க புறப்படலை, ஆனால் அவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அது மாரி காலமானாலும் சரி, கோடை காலமானாலும் சரி, அந்த நதி இருக்கும், அந்த தண்ணீர் இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். இவங்களுக்கெல்லாம் முன்பாக சங்கீதக்காரர் கூட இதை சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 46:4, Psalm 46:4 வாசிங்க. ஒரு நதி உண்டு, அங்கே நதி கிடையாது, அவர் சொல்கிற ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை. தேவனுடைய நகரம்னா எருசலேம். சங்கீதக்காரர் சொல்கிறார், ஆனால் தாவீதுடைய காலத்திலையும் கிடையாது, எசேக்கியேல் காலத்திலையும் கிடையாது, ஓசியா காலத்திலையும் கிடையாது, சகரியா காலத்திலையும் கிடையாது, இன்றைய வரைக்கும் ராபர்ட் சைமன் காலத்திலையும் கிடையாது. ஆனால் ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும். அங்கே சியோனில் இருக்கிற தேவாலயம், எருசலேமில் இருக்கிற தேவாலயம், தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காருங்க. அந்த உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தாவீது ஏறத்தாழ, பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக, எசேக்கியேலுடைய நாட்களுக்கு கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பார் தாவீது சொல்லிட்டார், எசேக்கியேல் சொல்கிறார், யோவேல் சொல்கிறார், சகரியா சொல்கிறார். ஆனால் இன்னும் அந்த நதி வரலை.
ஆனால் இவங்கெல்லாம் சொன்ன இந்த நதி என்ன அப்படின்னு, எங்கே அந்த எருசலேம் தேவாலயத்துலேருந்து அந்த நதி எப்படி புறப்படும் அப்படிங்கிறத இயேசு தான் தெளிவாக சொல்கிறாரு. ரெண்டு வசனம் கவனிப்போம். யோவான் 2:18-21 முதலாவது வசனம், ஜான் சாப்டர் 2:18-21. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். பிரியமானவர்களே, இயேசு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறாரு. ஆலயம், ஆலயம் என்பது நம்ம சரீரம்தான் ஆலயம். இது பின்னால் பவுல் சொல்கிறார், நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்போ ஆலயத்தின் கீழிருந்து ஒரு நதி புறப்படும், ஆலயத்தின் கீழிருந்து ஒரு நதி புறப்படும் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்திலிருந்து அந்த நதி புறப்படணும். அவர் தம்முடைய சரீரத்தை அந்த ஆலயம்னு சொன்னார். பவுல் சொல்கிறார், பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு நம்ம ஒவ்வொருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயம் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, சிவவாக்கிய சித்தர் சொல்கிறார், தேவன் உள்ளே இருக்க நம்ம தான் ஆலயம். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமா? நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமா அப்படிங்கிறார். நம்ம தான் அந்த ஆலயம், நாதன் உள்ளே இருக்கிறார், நமக்குள்ள இறைவன் இருக்கிறார், இறைவனுடைய ஆலயமாக நம்ம இருக்கிறோம். பிரியமலை, இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்குள்ள வெளிப்பாடு என்றால், எல்லா பக்தர்களுக்கும் இந்த வெளிப்பாடு தான். சிவஞான போதத்தில் மெய்கண்டார் சொல்கிறார், பலியாகி சிவந்த பாதங்கள் எவ்வளோ அவரை தொழணும். எப்படி தொழுறது? எல்லாம் நாய்மாலத்தையும் நீக்கி. பிரியமானவர்களே, அவரோடு கூட அன்பில் இணைந்து எல்லா மலத்தையும் அகற்றி, எல்லா அசுத்தத்தையும் அகற்றி, அவரோடு அன்பில் ஏந்து எப்படி சொல்லணுமா? அவர் தம் வேடமும் ஆலயம்தான் அரண் என தொழுமே. என் வேஷத்தை பார்த்தாலும், வெளியே பார்த்தாலும் நான் இறைவனை போல இருக்கணும். அந்த இறைவன் தங்குகிற ஆலயமாக உள்ளம் இருக்கணும். அவர் தம் வேடமும் ஆலயம்தான் அரணே என தொழுமே. செம்மலர் நோந்தால் சேர ஒட்ட அம்மலம் கழுவி, அவரை சேர விடாமல் தடுக்கிற அந்த மலத்தை கழுவி, அன்பரோடு மருவி, அவரோடு ஒன்றாக இணைந்து மாலர எல்லாம் மாய்மாலத்தையும் தொலைத்து போட்டு, நேயம் அழிந்து அன்பினால் நிறைந்து, அவர் தம் வேடமும் மாலையும் தான் அரண் என தொழுமே. என் வேஷத்தை பார்த்தா, என் தோற்றத்தை பார்த்தா நான் தெய்வத்தை போல இருக்கணும், என் உள்ளம் பார்த்தால் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கணும். அதான் ரூல்னு வச்சுக்கிட்டு நீ அவரை வர்ஷிப் பண்ணுடா அப்படின்னு மெய்கண்டார் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இது ஏதோ ஒரு யூத மதம் என்றல்ல, நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம். இயேசு சொல்கிறார், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். வேதம் சொல்லுது, உங்கள் ஒவ்வொருடைய சரீரமும், என்னுடைய சரீரம், நம்முடைய சரீரம், உச்சந்தர் முதல் உள்ளங்கால் மட்டுமாக, முடி முதல் அடி மட்டுமாக, இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம். உதிர்ந்த ரோமங்கள்பாங்க, போடா மயிரே போச்சும்பாங்க. அந்த மயிர் கூட தேவனுடைய ஆலயத்தின் ஒரு அங்கம், தேவனுடைய ஆலயத்தின் ஒரு அங்கம். அந்த மயிரை நான் எப்படி அலங்கரிக்கிறேன்? அது வேசித்தனத்துக்கு ஏதுவாக, லௌகீகத்துக்கு ஏதுவாக, உலக வேஷத்துக்கு ஏதுவாக அலங்கரிக்கிறேன்னா, இல்லை அதை ஒரு தேவனுடைய ஆலயத்தின் அங்கமாக நான் நினைக்கிறேனா? அவர் தம் வேடமும் ஆலயம்தான் அரண் என சொல்லுங்க. அதான் என் ரூலு. உன் வேஷத்தை பார்த்தா தேவனாக இருக்கணும், உள்ளத்தை பார்த்தா தேவன் தங்கி இருக்கணும். அவர் தம் வேடமும் ஆலயம்தான் அரணன தொழுமை, அதான் ரூல்னு வச்சுட்டு நீ வர்ஷிப் பண்ணு அப்படின்னு நம்ம இலக்கியத்தில் சொல்லியிருக்கு. வேதமாக தான் சொல்லுது, நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம், மறந்துடக்கூடாது. என் சரீரத்தை என் இஷ்டப்படி நான் அலங்கரிக்க முடியாது. என் சரீரத்தில் என்ன அலங்காரம் இருக்க முடியும்? பரிசுத்த அலங்காரம் இருக்க முடியும். நான் எப்படி என் ஹேர் ஸ்டைல், என் ஹேர் ட்ரெஸ் பண்ண முடியும்? என் ஹேர் ஸ்டைல் எப்படி வைக்க முடியும்? பரிசுத்தத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும்.
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் ஹேரை நான் ஸ்டைல் பண்ணலாம். இது தேவனுக்கு நன்மை, நான் இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணால் தேவனுக்கு பிரியம், இப்படி நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா என்னை குறித்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அறிஞ்சிட்டு பண்ணுங்க. ராபர்ட் சைமன் ரூல் போட முடியாது. உங்கள் மாம்சத்தின் மேலே நான் எப்படி மேன்மை பாராட்டி பவுல் சொல்வார், இன்னொரு மாம்சத்தில் நான் எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? நீங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு பங்குள்ளானபடியால் நீங்கள் என்னை போல் இருக்கணும்னு நான் விரும்புவேன். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் எப்படி முடிய வைக்கணும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக சொல்கிறேன், அதில் தேவன் மகிமைப்படணும், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நீங்கள் அப்படி வைத்திருக்கிறது உங்களை கடவுளுடைய பிள்ளை என்று காட்டுவதற்கு உங்களுக்கு ஏற்றதாக இருக்கணும். நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் வித்தியாசமானவங்க அப்படின்னு அது உங்களை காட்டணும். உங்கள் முடியில் ஆரம்பிங்க, அடி மட்டும் அதை பின்பற்றுங்க. தமிழ் அருமையான சொல், முடி அடி. உங்கள் ட்ரெஸ் கோட், சூட் போடணும் பைபிளில் போட்டிருக்கா இல்லையே, ஜிப்பா போடணும் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கா இல்லையே, வெள்ளை உடுத்தணும் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கா இல்லையே. ஆனால் எப்படி உடுத்தணும்னு போட்டிருக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உடுத்துங்க. இப்படி நான் உடுத்துறது தேவனுக்கு நன்மை, அதனால் காட்ஸ் ஒர்க், காட்ஸ் நேம் வில் பி க்ளோரிஃபைட். இப்படி நான் உடுத்துறது தேவனுக்கு பிரியாத பார்த்தோன்னா, என் பிள்ளை இப்படி உடுத்திருக்கான், என் பிள்ளை இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஆண்டருக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணுங்கிறது தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கும். நீங்கள் வெள்ளை உடுத்துறனால எனக்கு என்ன, நீங்கள் கலர் உடுத்துறனால எனக்கு என்ன, இதற்கும் உங்களுக்கும் தேவனுக்கு பிரியமில்லை. ஏதோ கர்த்தருக்காக கர்த்தருக்குள்ளாக நான் ஊழியம் சேர்ந்த வழியே உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் சிந்தலை, உங்களுக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் மட்டும் சிந்தி சிலுவையில் மறித்த அந்த இயேசுக்கு எது பிரியம். பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போது இதான் நம்ம தேவனுடைய ஆலயம், அதை நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த தேவனுடைய ஆலயத்தின் கீழே இருந்து புறப்படுகிற நதி என்ன, அதையும் இயேசுவே சொல்கிறார், அதே யோவானில் சொல்கிறாரு. யோவான் 7:37 39 மட்டுமாக, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உள்ளத்திலிருந்து என்றல்ல, உள்ளே இருந்து, இன்னும் வயிற்றின் அடிப்பகுதி அந்த சொல்லுக்கு சரியான பொருள், அவனுடைய சரீரத்திலிருந்து, அவனுடைய உள்ளான பகுதியிலிருந்து, உள்ளத்திலிருந்து என்றால் ஹார்ட்லிருந்து அல்ல, ஃப்ரம் தி இன்னர் பார்ட் ஆஃப் ஹிஸ் பாடி, அவன் சரீரத்தின் உள்ளான பகுதியிலிருந்து ஜீவ தண்ணில் உள்ள நதிகள் ஓடும் என்று. இவன் நல்லா கவனிங்க, என் சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். இவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து நதிகள் புறப்படும்னு சொல்லியிருக்கு. இங்கே இயேசு அதே யோவானில் திரும்ப சொல்கிறாரு, அவனுடைய சரீரத்திலிருந்து, ராபர்ட் சைமன் சரீரத்திலிருந்து. இங்கே இருக்கிற பிள்ளைங்க அவங்க பேரை வச்சு யோசித்து பாருங்கள், சந்தோஷ் இல்லை தம்பி ஐசக், ஒவ்வொருத்தவங்க பேரை வச்சு யோசித்து பாருங்கள், உங்கள் சரீரத்திலிருந்து ஜீவத் தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எது அந்த நதி, நல்லா கவனி, எது அந்த நதி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் பரிசுத்தாவி அந்த நாட்களில் பொழிந்தள்ளப்படலை. யோவேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி பரிசுத்தாவி இன்னும் பொழிந்தரலப்படவில்லை, அது இன்னும் ஃப்யூச்சரில் நடக்க போகுது, ஃப்யூச்சரில் நடக்க போகுது. நம்ம காலத்தில் நடந்துச்சு, பெந்தகோஸ்த நாளில் அவங்க சரீரத்தில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க சரீரத்திலிருந்து, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவருடைய சரீரத்திலிருந்து பிரியமலை புறப்பட்டு போகிற ஜீவ நதியை குறித்து சொல்கிறார். அந்த வசனம் திரும்ப வாசிங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து பெந்தகோஸ்த நாளில் மாம்சமான யாவர் மேலும் இந்த பரிசுத்தாவி பொழுந்தள்ளப்பட்டது. இன்றைக்கு நம்ம எல்லாருடைய சரீரத்தில் அந்த பரிசுத்தாவி பொழுந்தள்ளப்பட்டிருக்குது. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பிரியமானவர்களே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்ம சரீரத்துக்குள்ளே தேவனுடைய ஆவி வந்து இறங்கியிருக்கு. இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய கிரேட் மிரக்கல், கிரேட் மிரக்கல்.
என்ன மிரக்குன்னு சொன்னால், ஒருத்தன் பார்வை இல்லாமல் இருக்கான், ஜெபிக்கும் போது கண் திறந்துடுச்சு, ஒரு மிரக்கு. ஒருவேளை பிறவியிலிருந்த முடமாக இருக்கிறான், ஜெபிக்கும் போது எலும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டான், இட்ஸ் எ மிரக்கு. ஒருத்தன் செத்து போனால் அவனுடைய ஆவி அவனோட்டு பிரிஞ்சிடுச்சு, ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபிக்கிறாரு, பிரிந்து போன அந்த ஆவி திரும்ப அவன் சரீரத்துக்குள்ளே வந்துடுச்சு, இட்ஸ் எ கிரேட் மிரக்கு. இப்போது நான் உயிரோடு இருக்கிறேன், இந்த ஜடமோக சரீரத்தோடு, கிள்ளனா வலிக்கும், அடித்தா வலிக்கும், இந்த ஜடமோக சரீரத்தோடு நான் உயிரோடு இருக்கிறேன், என் ஆவி எனக்குள்ளே இருக்குது. பிரியமானவர்களே, நான் ஜெபிக்கும்போது என்னுடைய சரீரத்துக்குள்ள, என்னுடைய சரீரத்துக்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி, மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த ஆவி இந்த ஜடமோக சரீரத்துக்குள்ளே நான் உயிரோடு இருக்கும்போதே அந்த ஆவி எனக்குள்ளே வர்றது ஒரு பெரிய மிரக்கு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பொருளாதாரர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமப்பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதை பரிசுத்தாவி, தேவனுடைய ஆவி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். பெந்தைகோஸ்து நாளிலிருந்து மாம்சமான யாவர் மேலும் விசுவாசித்து கேட்கிற எல்லாருக்கும் பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்படுது. இப்போ என்ன மூன்றாவது, என் சரீரம் தேவனுடைய ஆலயம், நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் போதாது, இந்த எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவி ஊற்று தண்ணி, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டது, எனக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்தாவி புறப்பட்டு அது ஓடணும். அது ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு உண்டு, ஓ ரிவர் ஆஃப் காட், ஓ ரிவர் ஆஃப் காட், ஃபால் அஃப்ரெஷ் ஆன் மீ, ஃபால் அஃப்ரெஷ் ஆன் மீ, என் மேலே இறங்கும், ஃபால் த்ரூ மீ, என் மூலமாய் பாய். வெளிப்படுத்தின விசேஷம் 22 ரெவலேஷன் chapter 22 வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான எனக்குள்ள இருந்து புறப்பட்டவர்கள் இந்த நதியை குறித்து கொடுத்துருக்க விவரத்தை பாருங்க. பளிங்கை போல, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, உள்ள சுத்தமா பளிங்கை போல இருக்குதான், தெளிவாக இருக்கிறான், ஜீவ தண்ணீர் இருக்கான், சுத்தமான நதி. தேவனும், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும், ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருது. இப்போ சிங்காசனத்தில் யாரெல்லாம் இருக்கிறா? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். அப்படியா வாசிங்க, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும், தேவன் இருக்காரு, ஆட்டுக்குட்டி இருக்கு, நதி சிங்கத்தில் என்ன இருக்கு, நதியும் சிங்காசனத்தில் தான் இருக்கு. ஒரே சிங்காசனத்தில் தேவன், ஆட்டுக்குட்டி, நதி, அதான் திருத்துவ தேவனை காட்டுது. அந்த சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறா, இயேசு இருக்கிற, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறா, அந்த சிங்காசனத்தில் தான் பரிசுத்தாவியா நதியும் இருக்குது. கரங்களை திருத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அங்கே ரெண்டு இல்லை, அந்த சிங்காசனத்தில் 3 இருக்கிறாங்க. அந்த நதி புறப்பட்டு அந்த சிங்காசனத்திலிருந்து, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் பரிசுத்தாவியும் இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு தான் இந்த பரிசுத்தாவி நம்ம சரீரத்துக்குள்ளே வந்திருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நதி புறப்பட்டு வந்து நகரத்து வீதியின் மத்தியிலும், அது எருசலேம் நகரத்தின் வீதியின் மத்தியிலும், சபை நகரத்தின் வீதியின் மத்தியிலும், நதியின் நதியின் இரு கரையிலும் 12 கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. பின்னால பாப்பா அப்படியே பாயுது, இந்த நகரத்தில் பாயுது அந்த ரிவர் ஆஃப் காட். ஆண்டவரே என் மேலே பாயும், தேவனும் ஆட்டுக்குட்டியான உட்காருகிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்து என் மேலே பாயும். என் மேலே பாய்ந்தா போதாது, அங்கே இன்னொரு முக்கியமான காரியம், என் மூலமாய் பாயும் ஆண்டவரே, எனக்குள்ளேருந்து அந்த நதி பாயணும் ஆண்டவரே. இயேசுடைய அந்த சரீரத்திலேருந்து அந்த பவர், அந்த நதி பாய்ந்தபடியினால அவர் ஒரு குஷ்டரோகியை தொட்டு அவன் சுகமாயிடுறான். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு பெரும்பான்மையுள்ள ஸ்திரீ தொட்டா சுகமாயிடுறான். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை மரித்தோரை உயிரோடு எழுப்புது. லாசருவே வெளியே வானா வெளியே வந்தார், சிறுபின்னே எழுந்துருந்தா எழுந்து உட்காந்து பேசுகிறேன், வாலிபினே எழுந்துருந்தா அந்த பையன் எழும்பிடுறான், பாடையில் வச்சு அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க, வாலிபினே எழுந்துருந்தா எழுந்துடுறான். அந்த பவர் வாஸ் ரிலீஸ்ட், அந்த பவர் வாஸ் ரிலீஸ்ட்.
விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து, அவனுடைய சரீரத்திலிருந்து, அவனுடைய உள்ளான பகுதியிலிருந்து புறப்படுகிற அந்த அனாயிண்டிங், பிரியமான அந்த அனாயிண்டிங் அவருடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார், அவருடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். பேதர் நடந்து போகிறான், வழியெல்லாம் அப்படியே சிக் பீப்பிளை கொண்டு வந்து வியாதியஸ்தரை கொண்டு வந்து வரிசையாக வைக்கிறாங்க. அவன் நடந்து போகிறான், அன்றைக்கி நடந்த மிராக்கள்னு தெரியுமா, அவனுடைய நிழல் படும்போது, அவனுடைய நிழல் படும்போது அங்கே மிராக்கள் நடக்கு. பவுலுடைய கைக்குட்டை உருமால், அவன் போட்டிருக்க ஷால், அவன் போட்டிருக்க துண்டு, அந்த துண்டை தொடும்போது பவர் இஸ் ரிலீஸ்ட், பவர் இஸ் ரிலீஸ்ட். இன்றைய வரைக்கும் நமக்குள்ளேருந்து பரிசுத்தாவி புறப்படும் போது, நம்ம பேசும்போது, நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம தொடும்போது கர்த்தருடைய வல்லமை புறப்பட இன்றைக்கும் ஆயத்த கர்த்தர் செய்கிறார். நான் தொட்டதெல்லாம் பொண்ணாக தொடங்கும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் நம்ம சரீரத்தில் எப்போதெல்லாம் அந்த நதி புறப்படுது, நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபை வேணும். ஒரு ஐந்து காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது அங்கே நம்ம வாசித்தோம், வாசிங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. 9 வசனம் வாசிங்க, எசேக்கியேல் 47:9. சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். பிரியமானவர்களே, ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்குது, இந்த தண்ணீர் சவக்கடலுக்குள் பாயும், அதனால் அவ்விடத்தில் உள்ள தண்ணீர் புத்துயிரும் சுத்தமும் அடையும். விதர் சோ எவர் ரிவர் கோயில், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் ஜபத்தோடு கூட போகிறீங்களோ, யார் யாரோடு ஜபத்தோடு இடையப்படுறீங்களோ, அங்கெல்லாம் லைஃப் உண்டாயிருக்கும். கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிகிற நிலையில் இருப்பாங்க, நீங்கள் போய் பேசுவீங்க, நீங்கள் ஜெபிப்பீங்க, இந்த ஜீவ தண்ணீர் உங்கள்லேருந்து ரிலீஸ் ஆகும், நம்பிக்கை இல்லாத அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கை வந்துடும். துக்கத்தோடு இருப்பீங்க, நீங்கள் ஃபோனில் ஒரு கவுன்சில் சொல்லுவீங்க, இந்த ஜீவ தண்ணீர் அங்கே ரிலீஸ் ஆகும், அங்கே லைஃப் உண்டாயிரும், அங்கே லைஃப் உண்டாயிரும். பிரியமானவர்கள், வாழ்க்கையில் இதான் தற்கொலை பண்ணிக்கணும், இனி வாழவே இஷ்டம் இல்லை, சாகணும் அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க, நீங்கள் போய் பேசுவீங்க, அங்கே ஜீவன் உண்டாயிரும். வித சுகையவர் இருக்கும், எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் போங்க, எங்கே பாருங்க, எங்கே போகிறீங்க, சவக்கடலுக்குள்ளே போகிறீங்க. தண்ணீர் எங்கே போகுது, நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, சவக்கடல், டெட்சி. அவன் நம்பிக்கையே இல்லை, என்னை வாழ முடியும் நம்பலை, எல்லாம் இருட்டாக இருக்குது, பயங்கரமான கடன் தொல்லை, செத்து போயிடலாமான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அங்கே போகும்போது, நீங்கள் அவங்களோட கூட பேசும்போது, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கும்போது, உங்களுடைய தொடுதல், உங்களுடைய தொடுதல் வேறு கை வச்சு ஏசு நாமத்தில், ஏசு நாமத்தில், ஏசு நாமத்தில் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமில்லை, அப்படி ஜென்டலாக முதல்ல கேவிச்சு பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார், அவர் நீதியின் வல்லகரத்தினால் உங்களை தாங்குவார் அப்படின்னு ஒரு டச் பண்ணுறீங்க, அந்த டச் வில் பிரிங் லைஃப் டு தம், த டச் வில் பிரிங் லைஃப் டு தம். உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸ்மேட் ஹோப்பே இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நல்லா ஜெபிச்சு பரிசுத்தாவினால் நிரம்பி கடப்பட அந்நிய பாஷை பேசி மிராக்கள் நடக்கிறத பற்றி நான் சொல்லலை. உங்களுடைய ஜீவியம், தனி ஜீவியம், உங்களுடைய நடை உடை பாவனை, உங்கள் ட்ரெஸ், உங்கள் ஹேர் ஸ்டைல் எல்லாமே உங்களோட காட் ஸ்டைல், காட் ஸ்டைல்னு காட்டுது, தேவனுக்கு பிரியமாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் ஸ்கூலில், உங்கள் கிளாஸில் நீங்கள் நல்லா ஜெபிச்சுட்டு ஒரு பிள்ளை வீட்டில் திட்டாங்க, உன்னை யூஸ்லெஸ் சொல்லிட்டாங்க, நான் சாக போகிறேன்னு நினைக்குது, நீங்கள் அந்த பிள்ளையோடு பேசுனீங்க, அந்த பிள்ளைக்கு ஜீவன் உண்டாயிரும். கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிப்போமா, அந்த பிள்ளைக்கு புது வாழ்வு உண்டாயிரும், புத்துயிர் பெற்றுவாங்க, புத்துயிர் அடைஞ்சிருவாங்க, புத்துயிர் கிடைக்கும். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. எ நியூ லைஃப் வில் கம், எ நியூ உயிர் வில் கம், எ நியூ உயிர் வில் கம். அதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் வேணும், அதுக்கு தான் பரிசுத்தாவியில் நிரம்பி ஜீவிக்கணும். எனக்குள்ளே இருந்து பரிசுத்தாவியான ஒரு வல்லமையாக கிரியேஷன் நான் பார்க்கும்போது, நான் பேசும்போது, நான் தொடும்போது, எங்கெங்கே போகிறேன், விதர் சோயவர் ஐகோ,
எங்கே போகுது? சவக்கடலுக்கு தான் போகுது. சீத்தியும் பள்ளத்தாக்கு வழியாக போகுது. அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் இது செழிப்பாக்கும். ஸ்கூலில், காலேஜில், ஒர்க் ஸ்பாட்டில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், பெரிய ஏதோ மேடையில் நின்று டச் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் பவர் ரிலீஸ் ஆகணும்ல, அதுலேயும் ஆகும். நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறது அந்த டச் இல்லை. உன்னுடைய லுக், த டச் ஆஃப் யுவர் லுக், த டச் ஆஃப் யுவர் ஸ்மைல், த டச் ஆஃப் யுவர் ஃபோன் கான்வர்சேஷன். ஃபோனில் ஜெபம் பண்ணுறீங்க, அங்கே லைஃப் வரணும். அதான் ரிலீஸிங் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை யோசித்து. ஆவியானவர் உங்கள் மூலமாக பேசணும். ஏதோ பைபிளில் இருக்கு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசணும், பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். யூ ஆர் ரிலீஸிங் த ஸ்பிரிட். அப்படி நீங்கள் பரிசுத்தாவியை ரிலீஸ் பண்ணும்போது முதலாவது சவக்கடலில் ஜீவன் உண்டாயிருக்கும். பிரியமான ரெண்டாவது என்ன நடக்க பாருங்க, தொடர்ந்து நம்ம வாசிப்போம். எட்டாம் வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். என்ன கடல்? சவக்கடல விழும். அது கடலில் பாய்ந்து விழுந்து, சவக்கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். ஒன்பதாம் வசனத்தை கூட திரும்ப வாசி. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பிரியமல் ரெண்டாவது பிளஸ்ஸிங், வித் சோயவர் திஸ் ரிவர் கோயத், தேர் ஷால் பி ஹீலிங், தேர் ஷால் பி ஹீலிங். இந்த நதி இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த அபிஷேகத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம மத்தியில் அந்த நதி பாய்ந்து கொண்டிருக்குது. ஓ ரிவர் ஆஃப் காட் ஃபால் அஃப்ரெஷ் ஆன் மீ, ஓ ரிவர் ஆஃப் காட் ஃபால் த்ரூ மீ. அந்த நதி என் மூலமாய் பாயும்போது பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அந்த சவக்கடலுக்கு வெறும் உயிர் உண்டாகிறதில்ல, வெறும் உயிர் உண்டாகிறதில்ல. தேர் ஷால் பி ஹீலிங், ஹெல்த். பிரியமானவர்களே, மூன்று நான்கு விதமான ஹீலிங் இருக்குது. ஒன்று சரீரப்பிரகாரமான சுகம். மிரக்கலாக சரீரப்பிரகாரமான சுகம் கிடைக்கும். மிரக்கலாக, அது ஆங்கிலத்தில் சொல்ல கிரியேட்டிவ் மிரக்கல், இல்லாதது உண்டாயிரும். அடைப்பட்ட கற்பம் திறக்கப்படும், போன உயிர் திரும்ப உள்ளே வந்துடும். ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல், பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கிடைச்சிடும். ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல் நடக்கும், அதுவும் நடக்கும். வியாதி சுகமாகும். கேன்சர் கட்டி மாயமாக போ, நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, கேன்சர் மாயமாக மறைஞ்சது, அது ஒரு ஹீலிங். வியாதி சுகமாகும். இன்னொரு ஹீலிங் புரோக்கன் ஹார்ட், புரோக்கன் ரிலேஷன்ஷிப். பிரியமானவர்களே, உடைந்த இருதயங்கள், யாரோ என்னவோ பேசிட்டாங்க, நெஞ்சு உடைஞ்சு போயிருக்கும், சுக்கு நூறாக உடஞ்சிருக்கும். ஏதோ மனைவி என்னமோ சொல்லிட்டாங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஏதோ சொல்லிட்டாரு, இல்லை வேலை செலுத்த ஏதோ சொல்லிட்டாங்க, உடஞ்சி போயிட்டோம். அந்த உடைந்த இதயங்கள் ஹீலாகும், உடைந்த இதயங்கள் ஹீலாகும். மூன்றாவது ஹீலிங் டிமானிக் அப்ரெஷன், பிசாசினுடைய தொந்தரவு, பில்லிசூனிய கட்டுகள், இல்லை பயத்தின் ஆவி, அசுத்தாவி, செய்வன கோளர்கள், மற்றவங்க செய்த வேணை, நம்ம செஞ்ச வேணை, செய்வன செய்வேனா யாரோ செஞ்ச வேணா, இல்லை நம்ம செஞ்ச வேணா, நம்ம செஞ்ச தப்புங்க. பிசாசு அலக்களிக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்க கண்ணை மூடனா பாம்பு வருது, சிங்கம் வருது, கரடி வருது, எல்லாம் இருட்டாக இருக்கு. எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியலை. பிசாசினால் வருகிற உபத்திரம். நான்காவது புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ், உடைந்த உறவுகள், அதில் ஒரு ஹீலிங் வேணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸ், சில்ட்ரன் உடஞ்சி போயிருக்கிறாங்க, நொறுங்கி போயிருக்கிறாங்க. பிரதர்ஸ், கோபான்ஸ், உடன்பிறப்புகள் நொறுங்கி போயிருக்கிறாங்க. அந்த உறவுகள் ஹீல் ஆகணும். இன்னொன்றுக்கு இது வெறும் ஹீலிங் அல்ல, ஆரோக்கியம் என்றால் ஹெல்த். அந்த சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கு, வெறும் ஹீலிங் அல்ல, ஔஷதம், டானிக், நல்ல ஆரோக்கியம், நல்ல ஹெல்த்.
பிரியமானவர்களே, வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலை, நொறுங்கின இருதயங்களில் விடுதலை, நொறுங்கின உறவுகளில் வச்சு ஹீலிங், பிரியம் பிசாசின் போராட்டத்திலிருந்து ஹீலிங், பலவீனத்திலிருந்து ஒரு ஹீலிங், கர்த்தர் பலன் தர்றார். இந்த நதி போகும் இடம் எங்கும் ஒரு ஹீலிங் உண்டாயிருக்கு. வெறும் லைஃப் மாத்திரமல்ல. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், காயங்கள் கட்டப்படும், காயங்கள் கட்டப்படும், காயங்கள் கட்டப்படும். பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இருக்கிற இயேசு சொல்கிறார், துயரப்படுதலுக்கு ஆறுதல் செய்யும்படியாக, காயங்களை கட்டும்படியாக. ஹீலியாத்தின் பிசின் தைலம் என்னத்தினாலும் உள்ளம் காயப்பட்டிருக்கு. நடந்து கடைசி வரை கேட்குறேன், இந்த அனாயிண்டிங், இந்த அனாயிண்டிங்லேருந்து வர்ற உங்கள் வேர்டு, உங்கள் வெரி ப்ரெசன்ஸ் கேன் ஹீல் அதர்ஸ். கேளுங்க ஆண்டவரே, ஐ ஷுட் பி ஹீலிங் பாம் ஆஃப் கிலியாத். கீழையாத்தினுடைய சுகமாக்கிற தைலமாக நான் இருக்கணும் ஐயா. நானே மற்றவங்களை கொத்தி குதறக்கூடாது, மற்றவங்க நெஞ்சை கிழிக்கக்கூடாது, மற்றவங்களை உடைக்கக்கூடாது. ஆண்டவரே, மற்றவங்களை நான் காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஹீலிங் வேர்ச்சி மஸ்ட் ஃப்ளோ. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து சுகமாக்கிற வல்லமை புறப்பட்டு அவர் தன் சரீரத்தில் அதை உணர்ந்தார். ஒரு ஹீலிங் வேர்ச்சு, சுகமாக்குகிற வல்லமை. அது மாத்திரமல்ல, மூன்றாவது அந்த தண்ணி என்ன செய்து பாருங்க, வாசியுங்கள் 9வது வசனம். திரும்ப சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால், இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும், வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். 10வது வசனம், அப்பொழுது எங்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் மகா பெரிய சமுத்திரம், அதன் மச்சங்கள் மகா பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதியும், பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும், மகா ஏராளமாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஆரோக்கியம், ஜீவன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். அங்கே நிறைய மச்சங்கள் உண்டாகும். மச்சங்கள் என்பது ஆத்மாக்களை காட்டுகிறது. நீங்கள் இந்த கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யும்போது, அங்கே ஜீவன் உண்டாகும்போது, அங்கே ஆரோக்கியம் உண்டாகும்போது, பிரியமானவர்களே, நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆத்ம ஆதாயம் உண்டாகும். நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அக்கா எனக்காக ஜோ பண்ணுங்க, அண்ணே எனக்காக ஜோ பண்ணுங்கண்ணே, பிரதர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோ பண்ணுங்க. சிலர்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா, ஐயோ 60 கேஸ் வருதே, வரு வரேன்னு சொல்கிறாங்களேம்பாங்க. ஆனால் ஒரு சிலரை, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டிங்களா, வீட்டுக்கு வந்துட்டு போயிருங்க பாஸ்டர், வீட்டுக்கு வந்துட்டு போயிருங்க பாஸ்டர், நீங்கள் வரணும் எங்கள் வீட்டுக்கு விரும்புகிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நீங்கள் வரணும்னு, நேற்று ராத்திரி ஒரு உலகத்தில் ரொம்ப பெரியவர், என் அண்ணன் கூடுவார், ஃபோன் பண்ணி, அண்ணே நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும், நீ கண்டிப்பாக இருந்து எங்கள் வீட்டில் வந்து கால் மீதிங்கண்ணே. பாஸ்டர் கேட்டு யார் ஃபோன் பண்ணுறாங்க, இன்னார் ஃபோன் பண்ணுறாங்க, வெளியூரில் இருந்து நம்ம வரணும்னு விரும்புகிறாங்கங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவின் கிரியை இருக்குமானா, உங்களிருந்து அந்த ஜீவத்தண்ணீர்ல நதிகள் புறப்படுமானா, அநேக மச்சங்கள் உண்டாயிருக்கும், அநேக ஆத்மாக்கள் நீங்கள் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துவீங்க. இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஏழை சகோதரி, ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, கணவன் வந்து இந்த ரட்சிப்பின் அற்புதம்ல கொஞ்சம் துன்மார்க்கமாக இருந்தவர், நிறைய பிள்ளைங்க, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. கணவன் இறந்து போயிட்டார். இந்த பிள்ளைங்களெல்லாம் வச்சு காப்பாற்ற அந்த அம்மாவுக்கு எந்த வழியும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நான் கைவிட மாட்டேன்னு சொன்னார். ஆண்டவர் எப்படி நடத்துவார், பேதையான அம்மா, அவங்களுக்கு ஒரு கை வழங்காது, எந்த வேலையும் அவங்க வீட்டு வேலையெல்லாம் போய் செய்ய முடியாது, ஒரு கை வழங்காது. ஆண்டவர் ஆச்சரியமாக அவங்களுக்கு பரிசுத்தாவின் வரத்தை கொடுத்தார், தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தார். நான் சொல்கிறது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், இன்னும் அதற்கு முன்பாக ஒரு 70 ஆண்டுகள் இருக்கும் நடந்த ஒரு சம்பவம்.
50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அந்த அம்மாவுக்கு தீர்க்கதரிசன வரம் கிடைச்சிது. அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க மூலமாக விடியல் வந்தது. பிரியம்மா என்பவர்களே அநேக ஊழியர்கள் அவரால் உருவாக்கப்பட்டாங்க. அவங்ககிட்ட தீர்க்கதரிசனம் கேட்குறதுக்கு, அந்த அம்மாட்ட ஜெபிக்கிறதுக்கு, அந்த அம்மாட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு அவங்க இருக்கிற தெருவில் கார் வரிசையாக நிற்குமா, கார் வரிசையாக நிற்குமா. ஆமாம், உனக்குள் இந்த பரிசுத்தாவை ரிலீஸ் பண்ண ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குமானால் அநேக மச்சங்கள் உண்டாயிருக்கும். உன்னை கண்டு விலகி ஓடினவர்கள், இயேசுவை நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உன்னை கண்டு விலகி ஓடினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். தேடி நாடி ஓடி வருவாள் கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக ஜெபிங்கக்கா. என்னக்கா பண்ணுறது அண்ணன்னா, என்னென்ன பண்ணுறது பாஸ்டர், நான் என்ன பண்ணுறது? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். குறிப்பை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். 4வது அதே 10ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அப்பொழுது எங்கேதி துவக்கி எனக்கெல்லாம் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையில நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். 4வது பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. போகும் இடமெங்கும் ஜீவன் உண்டாயிருக்கும், போகும் இடமெங்கும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அந்த நதி போகும் இடங்கும் மச்சங்கள் உண்டாயிருக்கும். 4வது அந்த நதி போகும் இடமெங்கும் மீன் பிடிக்கிறவர்கள் ஏராளமாய் வருவார்கள். நீங்கள் செய்கிறனால ஆத்மா ரட்சிக்கப்படும் என்றல்ல, உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்மாக்கள் அவர்கள் ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாக மாறுவார்கள். அவங்க நிறைய ஆத்மாக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க. பிரியமானவர்கள், இதை உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குகிறேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மூலமாக அநேக ஊழியர்கள் எழும்புவார்கள், அநேக ஊழியர்கள் உங்கள் மூலமாக எழும்புவார். அநேகர் உங்களை பார்த்து இவதான் எங்கள் ஆவிக்குரிய தகப்பேன், எங்கள் ஆவிக்குரிய அம்மா இவங்க தான், இவங்க தான் என்னை கர்த்தருக்குள்ளே நடத்துனாங்க. நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், அநேக சாட்சிகள் எனக்கு உண்டு. சந்தோஷமாக என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரி. எனக்கு உள்ளது கொஞ்சம் இன்னும், அநேக பரிசுத்தவான்கள் எவ்வளவோ ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஆனால் என்னால் மறக்க முடியாத ஒரு சில சம்பவங்களில் ஒன்று, ஒரு முறை நான் கன்னியாகுமரியில் ஃபுல் பாஸ்கல் பெண்டெகாஸ்டல் ஜெனரல் கன்வென்ஷன் பேச போயிருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த ஸ்தாபனத்தில் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஐயா லாசரஸ் இருக்காங்க. அவங்க கிளைச்சபையில், அந்த ஸ்தாபனத்துடைய கிளைச்சபையில் பாஸ்டராக இருக்காங்க. அந்த ஐயா வந்திருக்காங்க. அந்த கன்வென்ஷனில் நான் கெஸ்ட் ஸ்பீக்கராக போயிருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ ஒரு பிரதர் வந்தார். அங்கே வந்து ஊழியத்துக்கு அவர் சென்னையிலேருந்து அந்த ஐக்கியத்தில் இருக்கிறாரு. அவர் அந்த கன்வென்ஷன் வந்திருக்காரு. அவரோட கூட சில சபையார் வந்திருந்தாங்க. அவர் எனக்கு வந்து விஷ் பண்ணார். விஷ் பண்ணி என்ன தெரிதா என்ன தெரிலன்னு அவர் சொன்னார். நீங்கள் தான் ஐயா எனக்கு சாட்டர்டே மீட்டிங்கில் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துனீங்கன்னார். அப்படியே ரொம்ப சந்தோஷம். அவர், நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் என்னை அபிஷேகத்துக்கு நடத்துனீங்க, நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்கன்னார். அப்படியே ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் எங்கள் சபை மக்கள். எங்கள் சபை மக்களோட சிலரோடு இந்த கன்வென்ஷன் வந்திருக்கிறையா அப்படின்னு சொன்னார். பேசி முடிச்சுட்டு இந்த முதல் நாள் கூட்டம் இதெல்லாம் பேசும் முன்பாக அவர் என்னை வந்து சந்தித்தார். பேசும்போது நான் சொன்னேன், இங்கே 4 தலைமுறையாக இருக்கிறோம், இங்கே 4 தலைமுறையாக இருக்கிறோம். எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் லாசரஸாக இருக்கிறாங்க. ஏன்ட்டு ஞானஸ்நானம் பெற்ற அந்த பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஞானஸ்நானம் பெற்ற அவங்க விசுவாசி இங்கே வந்திருக்கிறாங்க. 4 தலைமுறையாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லோரும் கேட்டுட்டுனாங்க. ஆமாங்க, நீங்கள் ஒரு சிலருக்கு ஹீலிங் உண்டாக்குறது மாத்திரமல்ல, உங்கள் ஊழியத்து நிமித்தமாக பிரியமானவர்களே அநேக மீன்பிடிக்கிறவர்கள் உருவாகுவார்கள், அநேக ஊழியர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரைதலா, 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 பிரைதலா. அப்போ நம்முடைய ஊழியம் அநேக ஊழியர்களை உருவாக்கும். நமக்கே தெரியாது இந்த நதி போகும் இடமெங்கும் மீன் பிடிக்க அநேகம் இருக்கிறாங்க. அது வலைகளை விரிக்கிற ஸ்தலமாக இருக்குது. ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க.
இந்த இடத்த கர்த்தர் நம்ம கொடுத்தா இந்த இடத்துல உள்ள கட்டுமான பணி நம்ம ஆரம்பிக்கிறோம். அன்னுக்குன்னு 700 லாரி மண் போட்டு இந்த தரையை நம்ம ஈவன் ஆக்கணும். பிரியமல்ல இந்த வேலை அப்போ தான் ஆரம்ப வேலை. நம்ம வீடு அண்ணா நகரில் இருக்குது. எங்கள் வீடு அண்ணா நகரில் எங்கள் சபை நடந்ததோ அந்த இடத்துல தான் எங்கள் வீடு இருக்குது. ரொம்ப பிஸியாக இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஊழியக்காரங்க வந்து வந்து என்னை பார்க்க வந்து அவங்க கன்வென்ஷன் இருக்கோ கூப்பிடுறாரு. இப்போ இங்கே பணி செய்கிற அந்த சகோதரர், இப்போங்களை தம்பி செல்வன்லாம் இருக்க மாதிரி அந்த நாளில் பணி செய்துட்டு இருந்த சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணுற, வீட்டில் ஃபோன் உண்டு, வெளியே போய் ஃபோன் பண்ணுற ஸ்டடியில், ஐயா இந்த மாதிரி அவர் வந்து இருக்கார், ஊழியத்துக்கு டேட் கேட்குறாரு. நான் சொன்ன தம்பி எனக்கு டேட்டாக இல்லை தம்பி, நான் ஃபுல்லாக புக்டாக இருக்கேன், அவர்கிட்ட தயவுசெய்து சொல்லியிருங்க. சொல்லிவிட்டு திரும்ப வந்து ஃபோன் பண்ணார், ஐயா 2 நிமிஷம் அவங்ககிட்ட பேசுகிறவங்களை வந்து மீட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. சரி வந்து மீட் பண்ண சொல்ல, ஆனால் டைம் இல்லை தம்பி அப்படின்னு. அப்புறம் அவரும் அவர் மனைவியும் அண்ணா நகரில் என்னை மீட் பண்ண வந்தாங்க. அப்போ ஐயா உங்களுக்கு என்ன தெரியாதுன்னாரு. ஆமாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது அப்படியாரு. அப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிரியமலை இந்த பர்மா காலனியில் பாஸ்டர் டி மோகன் நான் நாங்கள்லாம் ஒன்றா மீட்டிங், ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்தணும். அந்த பப்ளிக் மீட்டிங் அவர் வந்திருந்தாராம். நான் அவர் வந்த அந்த மெசேஜ் அப்படியே சொல்கிறாரு. அப்போ நான் கராத்தே மாஸ்டர், நான் கராத்தே ட்ரெஸ்ஸோடு வந்து நீங்கள் ஆல்டர் கால் கொடுக்கும்போது எனக்கு முன்னுக்கு வர இஷ்டம் இல்லை, ஆனால் நான் கராத்தே ட்ரெஸ்ஸோடு கூட இருந்தேன் மாஸ்டர். அப்போ இருக்கேன்னா வேலை பார்த்து கொண்டிருந்த காலம், பிரியமானவளே சிஷ்யால வேலை பார்த்து கொண்டிருந்த காலம். நான் பாஸ்டர் மோகன்ல அங்கே பேசின மீட்டிங் அதை இப்போ சஜஸ்ட் சொல்கிறாரு. அந்த மீட்டிங்கில் தான் நான் ஒப்பு கொடுத்தேன்னு அப்படியே ரொம்ப சந்தோஷம். அப்படியே சொல்லி முடித்தோடனே பாஸ்டர் என் ஒய்ஃப் அவங்க சாட்சி சொல்லணுன்னு சொல்லுங்கம்மான்னு. அதுவும் நான் வேலை பார்த்துட்டு இருந்த காலம். மார்த்தாண்டத்தில் நீங்கள் ஒரு கன்வென்ஷன் வந்தீங்க, மார்த்தாண்டம் சி கிருபாசனத்தில். அப்போ நான் 5 நாள் உங்கள் கன்வென்ஷன் அட்டன் பண்ணேன். இப்படி முன் வரிசையில் இந்த ஜுவல்ஸோடு உட்காந்துருப்பேன், உங்களுக்கு என்ன நினைவு இருக்கான்னாங்க. கொஞ்சம் சொன்ன பிறகு நினைவு வந்துச்சு, ஒரு பிள்ளை எல்லா ப்ரோக்ராமும் நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கோம். ஆமாம் நினைவு இருக்குன்னு. சனிக்கிழமை அவங்க கொடுத்தாலும் நான் அபிஷேகம் பெற்றேன் அப்படியாம்மான். அதுக்கப்புறம் அப்படியே நான் கிருபாசனத்திலே நகையெல்லாம் கலத்தி ஊழியத்தில் ஜாயின் பண்ணிட்டேன். கிருபாசன ஊழியத்தில் இருந்தேன். அந்த ஊழியத்தின் மூலம் தான் பாய் இவங்களை கல்யாணம் கட்டினேன். அப்போ அவர் சொன்னார், ஃபஸ்ட் நைட் முழுசும் உங்களை பற்றியே பேசணும், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொன்னேன், அவங்க உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொன்னாங்க, ரெண்டு பேரும் ஃபஸ்ட் நைட் முழுசும் உங்களை பற்றியே பேசணும்னார். அப்படியாங்க சார், நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, மீட்டிங் எப்படியா வரீங்கன்னார். நான் டைரி எடுத்து கையில் கொடுத்துட்டேன், டைரி எடுத்து கையில் கொடுத்துட்டேன். இந்த பாருங்க, உங்களை எப்போ வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உலக பிரகாரமான வேலை செய்து கொண்டிருக்கும்போது பர்மா காலனியில் ரட்சிக்கப்பட்ட ஒருவர், நான் உலக பிரகாரமாக வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஊழியத்தில் மார்த்தாண்டத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் திருமணமாகி ஒன்றாக முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்க, பிரியமானவர்களே, உங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது நடந்தது, உங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக மீன் பிடிக்கிறவர்கள் உருவாகுவார்கள். கரங்களை தட்டி கத்தரை சோதனை பார்க்கலாம். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஊழியர்கள் எழும்புவார்கள். நதி நிக்கரையில் அக்கறையிலும் மீன் பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த நதி போகும் இடம் இங்கே என்ன மிராக்கள் நடக்கிற, எவ்வளோ பெரிய மிராக்கள். அதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6:47 வாசிங்க. நதியோரமாய் அது நிக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அபிழ்தத்துக்குமானவைகள். பிரியமானவர்களை, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நதி பாயிறபடியினால 6 பெரிய ஆசீர்வாதம், அந்த இலைகள் உதிர்வதில்லை. இந்த நதி பாயிறபடியினால அந்த விருட்சங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை. அந்த இலைகள் எதை காட்டுதுன்னா சாட்சியின் ஜீவியத்தை காட்டுது. ஒரு எவர் கிரீன் லைஃப், ஒரு எவர் கிரீன் லைஃப். எப்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி உண்டாரு. அவரெல்லாம் முன்னால் ரொம்ப நல்லா ஊழியம் செய்வார், இப்போ ஒன்றும் ஊழியமே கிடையாது, இப்போ எல்லாம் காசுக்காக தான் ஓடிக்கிட்டுருக்கார். இல்லை, கடைசி மட்டும் உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கும், அவன் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை.
சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், வாடி வதங்கி போக மாட்டோம். ஓய்ஷுவை பயனவே ஏன் வாடி போகணும்? கடைசி மட்டும் உங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். முந்தையெல்லாம் ரொம்ப நல்லா ஊழியம் செய்வோம், அந்த பையன் இப்போ ஏதோ போயிட்டான், இப்போ அவனுக்கு ஊழியெல்லாம் செய்கிறதில்லை, அது வாராமல் போகிறான். சாட்சி போயிடுச்சு, சாட்சி போயிடுச்சு. ஏதோ ஒன்று இலையை வாட பண்ணிடுச்சு, வதங்க பண்ணிடுச்சு. இல்லை பிரியமான், இந்த நதி அங்கே பாயுமானா இலைகள் வாடி போவதில்லை, இலைகள் வாடி போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்தனா ஏன் இந்த நதி பாயிறபடியினாலே உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க வாடி போக விட மாட்டீங்க, எப்போதும் அவங்கள ஃப்ரெஷ் ஆக்கிட்டே இருப்பீங்க, அந்த இலை உதிர்ந்து போக விட மாட்டீங்க. அந்த நதி பாகிறபடியினால் அந்த விருட்சங்களின் இலைகள் உதிர்ந்து போவதில்லை. பிரியமால் ஏழாவது மிக மிக முக்கியமான ஒன்று, இந்த நதி பாகிறபடியினால் அங்கே மாதந்தோறும் புது கனிகள் உண்டாயிருக்கும். நல்ல ஆவியின் கனி, நீதியின் கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ஆத்ம ஆதாயங்கிற கனி, நிறைய கனி இருக்கு. மாதந்தோறும் புது புது கனிகள் உண்டாயிருக்கும். அந்த கனிகள்லாம் எப்படி இருக்குமா? புசிப்புக்கு ஏற்றதாக இருக்குமா? புசிப்புக்கு ஏற்றதாக இருக்குமா? நல்ல கனி கொடுக்கிற ஜீவியம், நல்ல ஆவியின் கனி, நீதியின் கனி, புசிப்புக்கு நல்லா உங்கள் பேச்சு வார்த்தை செய்க நீங்கள் கர்த்தருக்கென்று கனி கொடுப்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு என்று கனி கொடுப்பீங்க. இந்த நதி பாய்கிறபடியினால் கனி கொடுக்குற ஒரு ஜீவியம் இருக்கும். வெறுமனே கனி கொடுக்கறது மாத்திரமல்ல, அந்த இலைகள் ஔஷதமாக இருக்கும். ஔஷதம் என்று சொன்னால் டானிக், டானிக், ஸ்ட்ரென்த், நாட் ஜஸ்ட் எ மெடிசன் அலோன், நாட் ஜஸ்ட் மெடிசன், பரிகாரம், அமிழ்தம். ஔஷதம் என்றது அமிழ்தம். உங்கள் இலைகள், உங்கள் சாட்சிகள், உங்கள் ஜீவன், உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் நீங்கள் சாட்சி சொல்கிறது. பிரியமானவர்களுக்கு ஏன் இந்த செய்தி இன்றைக்கு பேசுகிறேன்னு தெரியல. நான் கொஞ்சம் தயங்க, ஐயோ நம்ம பேசியிருக்கேன், அவர் எவ்வளோ வச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தானே பேசணும், ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக தானே பேசணும். இல்லை, இன்றைக்கு ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப்போ இந்த நதி உங்கள் மேல் பாய்ந்து உங்கள் மூலமாய் பாயும்போது உங்கள் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்தாவி உங்களிலிருந்து ரிலீஸ் ஆகும்போது ஏழு குறிப்புகள் நடக்கும்னு சொன்ன நிறையா இருக்குது. ஏழு குறிப்புகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களிலிருந்து பாயும்போது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் புத்துயிர், ஒரு புதிய உயிர், ஜீவன் உண்டாயிருக்கு. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாயிரு. இந்த நதி பாகிறபடியினால் ஹீலிங், ஒரு ஆரோக்கியம், ஒரு சுகமாகுதல் உண்டாயிருக்கும். இந்த நதி பாகிறபடியினால் ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி பாகிறபடியினால் ஊழியம் செய்கிறவர்கள், ஊழிய வாஞ்சியோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் எழும்புவார். இந்த நதி பாயிறபடியினால் பிரியமானவர்களே நல்ல சாட்சி உண்டாகும். இந்த நதி பாயிறபடியினால் நல்ல கனி உண்டாகும். ஆண்டவர், இந்த நதி என் மேலே பாயட்டும், இந்த நதி என் மூலமாய் பாயட்டும், நான் பரிசுத்தாவினால் நிரம்பணும், என்னிலேருந்து பரிசுத்தாவியானவ புரண்டு ஓடணும். ஐயா, நம்ம எல்லாரும் எளிமை நின்று ஜெபிப்போமா? நம்முடைய ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கட்டளையிடும். அன்று நாங்கள் புறப்பட்டு போய் உமக்கென்று கனி கொடுக்க, எரிந்து பிரகாசிக்கிற தீபச் சுடர்களாக இருக்க உதவி செய்யும் சபையாசீர்வதிங்க. ஆண்டவர், தொடர்ந்துள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் நம்முடைய கிருபையுள்ள கரம் கூட இருப்பதாக. ஆண்டவர், உமக்கென்று ஜீவிக்க நம்முடைய அபிஷேகங்களில் நிறைவாக இருக்கட்டும். நாங்கள் புறப்பட்டு போகும்போது இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக எங்கள் மூலமாக கிரியை செய்கிறதங்கள் உணர உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.